ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச் ஆனது ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்க இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் அணியில நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு. இந்த வருஷத்துல இந்த ஐபிஎல் மேட்சுக்கு நிறைய எதிர்பார்ப்புகளும் ஏற்பட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுக்க வேண்டிய அஸ்வினை வந்து பஞ்சாப் அணியானது ஏறத்துல எடுத்திருக்காங்க. இதனால ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்ல, பஞ்சாப் அணியில பாத்தீங்கன்னா அஸ்வின் மட்டும் கிடையாது, அதிரடி வீரர் கிறிஸ் கெயில் இருக்காங்க, 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடிச்ச யுவராஜ் சிங் இருக்காங்க, அக்ஷர் பட்டேல் இருக்காங்க, கே எல் ராகுல், டேவிட் மில்லர், மோஹித் சர்மா, மனோஜ் திவாரி இந்த வீரர்களும் வந்து இருக்காங்க. பஞ்சாப் அணியில நிறைய வீரர்கள் இருந்தாலும் அந்த அணிக்கு வந்து யாரு கேப்டனா போடலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப பஞ்சாப் அணியானது ரவிச்சந்திரன் அஸ்வினே வந்து இந்த அணியோட கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு வந்து தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப பஞ்சாப் அணியோட கேப்டனா வந்து அஸ்வினை வந்து நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்ல அஸ்வின் வந்து தோனிக்கு கீழே தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச்ல அஸ்வின் வந்து பஞ்சாப் அணிக்கு கேப்டனா இருந்து விளையாட போறாங்க. இதனால பஞ்சாப் அணியோட கேப்டனா வந்து நல்ல முறையில அந்த அணியை வந்து வழிநடத்தணும், இந்த ஐபிஎல் மேட்ச்ல வந்து பஞ்சாப் அணியானது சூப்பரா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட ரசிகர்கள்லாம் வந்து அஸ்வினுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.